அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல வந்து கோல்டு வார் பத்தி பார்த்தோம். அதுல வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டு வார் ஆன் விமன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வார் ஆன் விமன் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஹையா நடக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே நம்ம கோல்டு வார்ல என்ன பார்த்தோம், எதிரிகள் வந்து ஒரு நாட்டை வந்து அடிக்க வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்பகத்தன்மை மேலதான் கல்லெறிவாங்க. அவங்க வந்து நம்ம நம்பகத்தன்மை மேல கல்லெறியறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு அழிவு கம்ப்ளீட்டா நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வந்துட்டு வார் ஆன் விமன் நம்மளுடைய நாட்டோட பெரிய ஒரு நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது தான். எதனால பெண்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து அதிகமா மதிக்கப்படுறாங்க, எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஔவையாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்ப எந்த புலவர்களை எடுத்தாலும் பர்டிகுலரா ஒரு ஃபீல்டு மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இறைவனை பத்தி இருக்கும், இல்லைன்னா அது ஒரு கதையா இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட தான் இது பண்ணிப்பாங்க. ஆனா ஔவையார் மட்டும்தான் எல்லா ஃபீல்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அவங்கள மாதிரி ஒரு அறிவாளி வந்து நம்ம எத்தனை ஜென்ரேஷன் எடுத்தாலுமே பார்க்க முடியாது. தவப்பெண் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்க வந்து அவங்க தான். ஔவையார் வந்து நமக்கு எழுதி கொடுத்த அந்த ஆத்திச்சூடியை பார்த்தாலே தெரியும். அந்த பத்து இதை வந்து படித்தாலே நமக்கு தெரியும், ஒரு மனுஷனா எப்படி வாழணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கும். அறம் செய்ய விரும்பு அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஆத்திச்சூடியில வந்து படிச்சிருப்போம். அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மனிதநேயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், வீரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, எல்லாத்த பத்தியுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லாத ஒரு விஷயங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலதான் வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கண்ட்ரியில வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். அண்ட் அதை ரொம்ப ரொம்ப நம்புறோம். அண்ட் அது வந்து நம்மளுடைய நடைமுறையிலையும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தீரன் சின்னமலையோட கதையை வந்து நம்ம நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவங்களுடைய அம்மாவை பத்தி நிறைய வீடியோஸ்ல வந்து இல்லை. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க அம்மா வந்துட்டு என்னன்னா வீட்டுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எப்படியாவது வந்து அவங்க எல்லாரையும் வந்து வயிறே சாப்பிட்டு வச்சுதான் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு யார் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து வாழ்றதுல இருந்து அண்ட் அவங்க சாகுற காலகட்டம் வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாம எல்லாருக்குமே வயிறே சாப்பாடு போட்டு அனுப்பிச்ச ஒரு பெண்மணி அவங்க. அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு தடவை வீட்டுக்கு சாப்பிட வந்து முனிவர் வந்து நொண்டி நடந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன ஏன் இப்படி நடக்கிறீங்க, என்னாச்சு காலையே அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வந்து ஒரு பெரிய புலவர், இவங்களுக்கு வந்து அவங்களை வந்து நல்லா தெரியும், பெரிய புலவர் வந்து இவ்வளவு பெரிய அறிவாளி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பரிமாறும் போதே ரொம்ப வந்து புகழ்ந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரை வந்து சொன்னாங்க. அண்ட் நடக்கும்போது இப்படி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டது, இந்த மாதிரி காலில் வந்து எப்படி அடிபட்டுச்சு, நான் வந்து இப்ப பக்கத்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்துட்டு சரி நீங்க பக்கத்து ஊருக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள தூக்கி அவங்க முதுகுல வச்சுட்டு அவங்கள கொண்டு போய் அந்த வீட்லயே பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த வீட்லயே வந்து விட்டுட்டு வந்தாங்களாம். சோ ஒருத்தவங்க அதாவது அன்பு வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஒருத்தரவங்களை வந்து முதுகுல தூக்கிட்டு போய் கொண்டு போய் விடணும்னா அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. அவ்வளவு தூரம் நடந்து போய் விடணும்னா அந்த அப்பனா அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அண்ட் புலவர்கள் இவங்களை எல்லாம் வந்து மதிக்கணும், அண்ட் அவங்க எல்லாம் அறிவாளிங்க அப்படின்னு சொல்ற அந்த மனிதநேயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹையா இருந்திருக்கு பாருங்க. சோ அதனாலதான் வந்துட்டு பெண்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இப்போ நிறைய கதைகள் வந்து வெளியில வரும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து விட்டுடுறோம். பட் இதெல்லாம் வந்து ஊத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எல்லாரும் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் வேலு நாச்சியார் அவர்களை பத்தி நமக்கு தெரியும், வீரமங்கை. அவங்க வந்து நாட்டு விடுதலைக்காக போராடினவங்க, ஹைதர் அலி அவங்க கூட சேர்ந்து நாட்டு விடுதலைக்காக போராடிய பெண்மணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நார்த் சைட்ல இந்தியாவோட நார்த் சைடு எடுத்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவர்கள், அவங்களும் வந்து நாட்டு விடுதலை போருக்காக பாடுபட்டவங்க. ரொம்ப நம்ம அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் அந்த நாட்டு விடுதலை போர் அப்படிங்கறதுல. இல்ல என்னன்னா பொண்ணுங்க வந்து எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து ஈக்குவலா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அப்புறம் அந்த அளவுக்கு வீரமா இருந்திருக்காங்க, எல்லாமே மனிதநேயமும் இருந்திருக்கு, வீரமும் இருந்திருக்கு, அன்பு இருந்திருக்கு, எல்லாத்துலயுமே வந்துட்டு எல்லாருமே லெஜன்ஸா இருந்திருக்காங்க எல்லா விஷயங்கள்லயுமே. அதனாலதான் நம்ம நாட்டுல நிறைய நதிகள் பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்க பேரே இருக்கு. அண்ட் நம்ம நாட்டுல இருக்கிற சிலைகள் அப்படி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிலையில வந்து ஒரு சிலை கையில வந்துட்டு இது இருக்கும், சாப்பாடு இருக்கும். என்னன்னா யாருமே வந்துட்டு நம்ம வாழணும்னா சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அண்ட் யாரும் வந்து பட்னியா இருந்துடக்கூடாது, எல்லாருமே வயிறார சாப்பிட்டு எல்லாரும் எல்லா வளத்தோடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறனாலதான் அந்த பொண்ணோட சிலை கையில சாமி கையில வந்துட்டு சாப்பாடு இருக்கு. அண்ட் இன்னொரு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா புக் இருக்கும்,
அப்படின்னா நம்ம எப்படி வந்து வாழணும், நம்ம என்ன செஞ்சா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் புக் இருக்கு கையில. அப்புறம் வந்து இன்னொரு இதில் பார்த்தா காசு இருக்கும். நம்ம வந்து வாழ்றதுக்கு அப்படி வந்து நம்ம நிறைய வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா அது வந்து எப்படி சம்பாதிக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், அண்ட் ஸ்பெண்ட் பண்றதையும் வந்து நம்ம நேர்மையா பண்ணணும் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் பொண்ணுங்க கையில இருக்கிற அந்த சாமி கையில இருந்து காசு வர்ற இது. அப்புறம் பின்னாடி பார்த்தா கைகள் வந்து நிறைய இருக்கும். இதை வந்து முன்னாடி இருக்கிற கைகள்ல வந்து பெண் சிலைகள் கையில வந்து இதை பார்க்க முடியும். பின்னாடி வந்து நிறைய 10-15 கைகள் வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரிதான் எல்லாத்துலயும் இருக்கும். அது எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு வெப்பன் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, யாரும் இதெல்லாம் மதிக்காம எதிரிகள் வந்து இருக்காங்க அப்படின்னா நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் அழிக்கிற அளவுக்கு யாராவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து அழிக்கணும், அவங்கள வந்து தாக்கணும், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தவங்க அதை மீறி செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியறது அடிக்கதான் செய்யணும் அப்படின்னா அதை அடிக்கதான் செய்யணும், அடிக்கதான் செய்யணும் அப்படிங்கிற இதுக்காக டினோட் பண்றதுக்காக தான் அந்த எல்லா வெப்பன்ஸுமே இருக்கு. அண்ட் இதுல இருந்து தெரியும். அப்புறம் நம்ம இதனால இது இந்த விஷயம் எல்லாத்துக்காகவும் தான் நம்ம நாட்டுல வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அண்ட் இரு பெரும் போர்கள் நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா சீதா தேவியை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போன போது அவங்க வந்து மீட்கிறதுக்காக ஒரு பெரும் போர் புரியறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ராமர் வந்து போயிருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா அது திரௌபதிக்கு வந்து துகிலுரியப்படும் போது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தும் போது துகிலுரியப்படும் போது அவங்க பாண்டவர்கள் வந்து போர் புரியறதுக்கு அவங்களை எதிர்த்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி போர்கள்னு பார்த்தோம்னாலும் அப்போனா பெண்கள் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பா இருக்கணும், அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்துட்டு அந்த பெரிய போர்கள் வந்து நடந்தது. அண்ட் அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து இந்த ரீசன்ஸ்க்காக பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், அவங்களை வந்து மதிக்கிறோம். அதனாலதான் இந்த போர்களும் வந்து நடந்திருக்கு. அண்ட் காவேரி இஷ்யூ வந்து இப்ப நமக்கு வந்து தெரியும். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்த போது வந்துட்டு சத்யராஜ் அவர்களுக்கும் கர்நாடகா பீப்புளுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது. என்னன்னா பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. எப்பவுமே வந்துட்டு பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்க எல்லாரோட ஃபேமிலியிலுமே. சோ அதனாலதான் வந்துட்டு அவங்களை வந்து திட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெண்டு பக்கமுமே கோவம் வந்தது, தமிழ்நாட்டிலயும் கோவம் வந்தது, கர்நாடகாவிலயும் கோவம் வந்தது. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாலும் பொண்ணுங்களை வந்து அவங்க மதிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து கோபம் வருது. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினா அதனாலதான் அவங்களுக்கு கோபம் வருது. பொண்ணுங்களை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க. அதனாலதான் நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய கட்டமைப்பே வந்து ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கறதுதான் மேரேஜ்ல. சோ இப்ப அதையும் வந்து உடைக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவா பார்ப்போம். அண்ட் இப்போ பொண்ணுங்க வந்து எதனால இம்பார்ட்டன் சொல்ற அந்த ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கொஷின் கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க சம்பாதிச்சுட்டு வராங்கன்னா அந்த பணம் வந்து எப்படி வந்தது, நல்ல வழியிலதான் நீங்க சம்பாதிச்சீங்களா, அப்புறம் பிள்ளைங்க வந்து இது பண்றாங்கன்னா நீங்க என்னென்ன பண்ணீங்க நீங்க ஸ்கூல்ல, இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா ஃபீல்டுலயுமே வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறதுனால தான் அவங்க வந்து டெய்லி கொஸ்டின் கேட்டு இது இப்படி பண்ணக்கூடாது, அதை அப்படிதான் பண்ணணும், அப்புறம் இந்த பிசினஸ் எத்திக்ஸ் மொராலிட்டினா என்ன, பிசினஸ் எத்திக்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து கைண்ட்னஸ், இது எல்லாமே வந்து அவங்க தான் சொல்றாங்க. அதனாலதான் வந்துட்டு எல்லா ஃபேமிலியிலுமே வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நம்மளுடைய நாட்டோட கட்டமைப்பு வந்து குடும்பங்களாக தான் இருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு பார்த்தா மொத்த கண்ட்ரியே வந்து அப்படிதான். நம்ம குடும்ப கட்டமைப்பு தான் நம்ம மொத்த கண்ட்ரியே. இதனாலதான் பொண்ணுங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டா நடந்த புல்வாமா அட்டாக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல இறந்த ஒரு வீரர் வந்து நிண்டவ் மண்டவ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அவங்க மறுநாளே வந்துட்டு போரெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு அமைதி வேணும். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அண்ட் செகண்ட் வேர்ல்ட் வார்ல எவ்வளவு அழிவுகள் வந்து ஏற்பட்டது, அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ஸ் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். போர்கள் வந்து வேண்டாம், இந்த மாதிரி நிண்டவ் மண்டவ்கான் வந்து நிறைய பேர் வந்து இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தான் ஹஸ்பண்ட் வந்து இறந்த நிலையிலையும் போர் வந்து வந்துடக்கூடாது, எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த கஷ்டத்தையும் மித்தவங்களை பத்தி நினைச்ச ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க இல்லையா. அந்த மனிதநேயத்துக்காக தான் பெண்கள் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு இதுல அதே இதுல இறந்த இன்னொருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, என்னை வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டதுனால வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னோட ஹஸ்பண்டோட ஆசை வந்து என்ன அப்படின்னா, 30 இயர்ஸ் வந்துட்டு ஆர்மியில இருந்து நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கறதுதான் அவரோட ஆசை. அவர் இப்ப இறந்துட்டாரு, அதனால எனக்கு வந்து ஆர்மியில வந்து சேர்ந்து பணிபுரியணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க, ஒரு ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றாங்க. சோ
இதனாலதான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காம தன்னுடைய இதை தன்னோட ஹஸ்பண்டோட கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அண்ட் நாட்டுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக வராங்க இல்லையா, அதனாலதான் பொண்ணுங்க வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த சண்டையில வந்து சண்டையில வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த இங்க இருந்து அங்க கடத்திட்டு போயிட்டாங்க. பட் அவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க அபிநந்தன் அவங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து வரும்போது எத்தனை வீட்டுல வந்து பொண்ணுங்க வந்துட்டு தன்னோட அண்ணன் திரும்பி வர மாதிரி, தன்னோட பையன் திரும்பி வர மாதிரி நாடே வந்து எதிர்பார்த்தது. எல்லாருமே போய் நின்று அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி வரவேற்போட அந்த வீரனை வந்து வந்து வரவேற்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாங்க. அதனாலதான் வந்து பொண்ணுங்க வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இதை அபிநந்தன் அவர்கள் வந்து நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து எவ்வளவு வீரமா இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் வீடியோஸ்ல. அண்ட் அவரோட போட்டோ ஒரு ஃபேமிலி போட்டோ வந்து வெளியிட்டாங்க. அந்த இதுல வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் அவர் வந்து இன்னும் அந்த போட்டோல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து நின்றுதா இருக்காரு. அவங்க ஒய்ஃபை வந்து உட்கார வச்சிருந்தாங்க, அவங்க பையனும் நின்றுட்டு தான் இருந்தாரு. இல்ல என்னன்னா அவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, பொண்ணுங்களுக்கு வந்து அரியணை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது. அண்ட் நான் பழைய காலத்துல இருக்கிற எல்லா போட்டோஸையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்க தான் உட்காந்துருப்பாங்க, பசங்க மித்தவங்க எல்லாரும் வந்துட்டு நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மேல உள்ள ரெஸ்பெக்ட் அது, அவங்க கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது. அதனால இது பண்ணதான் இது வந்து பார்த்துருந்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரீசெண்டா இப்போ வந்து டெலிவிஷன்ஸ் இந்த இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், எல்லாத்தையும் அவங்க காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, பின்னாடி வந்து பொண்ணுங்க நின்றுருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது, அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது, அது வந்து தப்பு. ஸோ இதுதான் நம்ம நாட்டோட ஒரு இது, பொண்ணுங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதை அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய ரெஸ்பெக்ட், இதை வச்சு தான் நம்மளோட கண்ட்ரி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும் பொள்ளாச்சியில் நடந்த செக்ஸுவல் அப்யூஸ்மெண்ட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு என்ன அப்படின்னா அண்ட் ப்ரீவியஸ் 4 இயர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேப் வந்து அதிகமாக நடந்திருக்கு, கேங் ரேப் வந்து அதிகமாக நடந்திருக்கு. கேங் ரேப்லேருந்து கேங் ரேப் லிஸ்ட்டாகவே அது மாறிடுச்சு. எதுக்காக இவ்வளோ வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரேப் டு கேங் ரேப், கேங் ரேப் டு கேங் ரேப் லிஸ்ட்டு, எதுக்காக இவ்வளோ இது இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து எதுக்காக அந்த லாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தாங்க, எப்படி இவ்வளோ தப்புகள் நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதனால தான் இது வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா பசங்க தான் தப்பா அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அப்போனா பொண்ணுங்களை வந்து ரேப் பண்ணணும், அவங்களை வந்துட்டு செக்ஷுவலா அப்யூஸ் பண்ணணும், செக்ஷுவலா ஹராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோலை வந்து யார் ஹெல்ப் பண்றா, பசங்க வந்து அப்போ கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஆனா இது அப்பாற்பட்டு ஒருத்தவங்களை ரேப் பண்ணாலோ கேங் ரேப் பண்ணாலோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நிக்கிறவங்க யாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாரு, அவங்களும் வந்து பசங்க தான். அண்ட் இப்போ பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல 4 பசங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அதை வந்து எதிர்த்து எத்தனை பசங்க வந்து இது இப்போ வந்து அவங்களோட குரல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த காலேஜஸ்ல வந்துட்டு அவங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது நான் பார்த்தேன், பசங்க வந்துட்டு அவ்வளோ கோபத்தில் வந்துட்டு அவங்க தண்டனை கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணும்போது போலீஸ் வந்து அவங்களை பிடிச்சி இழுக்குது, அவங்க வந்து இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி பொண்ணுங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அரண் அமைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்மளோட நாட்டோட கட்டமைப்பை வந்து உடைக்கும் போது அதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் பசங்க தான். அப்போ இந்த இதை வந்து கிரியேட் பண்ணுறது யாரு, இப்படி தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து தூண்டுறது யாரு, பசங்க மட்டுமே தப்பு இல்லை, அதை வந்து அந்த தப்பை வந்து செய்யறது தூண்டுறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். அண்ட் பொள்ளாச்சி இஷ்யூக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுக்குற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாருமே வந்து கண்டினியூஸாக அதுக்கு வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற இதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தா அவங்க பசங்களெல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த வண்டியவே வந்து பொண்ணுங்க வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம், அது அப்படிதான் வந்து நம்ம எல்லாமே வந்து மொத்த கண்ட்ரின்னு பார்த்தோமா வேர்ல்டுன்னு பார்த்தோம்னா எல்லாருமே பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்தது தான் அந்த உலகம். ஸோ அவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அவங்களோட உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே வந்து போராடணும். அதனாலே நம்ம வந்து இனிமேல் வர வீடியோஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ பசங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பசங்களை வந்து இப்போ தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறது யாரு, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நேரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.